நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஆனியன் குருமா. வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம், அதுக்கு pan வெச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி கலரி விட்டுறலாம். இன்னும் ஒரு 10 minutes குக் ஆன உடனே வந்து பார்க்கலாம், நல்லா கெட்டியாக டேஸ்டாக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குருமா நல்லா கொதி வந்துட்டுருக்கு, இன்னும் கூட ஒரு 2 minutes குக் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். கமகமான நம்மளோட ஆனியன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம்.